தற்போது கிடைத்த முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பள்ளி மாணவர்களுக்கு காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வுகள் இந்த ஆண்டு நடத்தப்படாது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த விரிவான விவரங்களை செய்தியாளர் ராமகிருஷ்ணாவிடம் கேட்கலாம். ராமகிருஷ்ணா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவல் குறித்த விரிவான விவரங்களை சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, குறிப்பாக அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் மெட்ரிக் பள்ளிகள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடந்த 20 மாதங்களுக்கு மேலாக ஆன்லைன் வழியாக வகுப்பு நடத்தப்பட்டு வந்தன. அதையடுத்து கடந்த செப்டம்பர் 1 முதல் 9 முதல் 12 வரை கூடிய மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் தொடங்கப்பட்டன. அதையடுத்து வருகின்ற நவம்பர் 1 முதல் 1 முதல் 8 வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நேரடி வகுப்பு தொடங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதற்கான முன்னேற்பாடுகளை பள்ளிக்கல்வித்துறை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது, நடப்பு கல்வியாண்டில் மாணவர்களுக்கு காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வு நடத்தப்படாது என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பானது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. தனியார் பள்ளி மாணவர்கள் அந்தந்த பள்ளிகளில் கூடிய சூழலுக்கேற்ப தேர்வு நடத்திக் கொள்ளலாம் என்றும் பள்ளிக்கல்வித்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நடப்பு கல்வியாண்டு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வுகள் எதுவும் நடத்தப்படாது என்றும், ஆனால் நிச்சயமாக ஆண்டு இறுதி தேர்வானது நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நடப்பு கல்வியாண்டில் 10 மற்றும் 12 பொது தேர்வுகள் ரத்து செய்யப்படாது, கண்டிப்பாக நடைபெறும் என்றும் அமைச்சர் அன்பு மகேஷ் ஒரு உறுதியான தகவலை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது, நவம்பர் 1 முதல் 1 முதல் 8 வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் தொடங்கப்பட இருக்கின்றன. 5 வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் வகுப்பறைகளில் நீண்ட நேரம் முகக்கவசம் அணிவது இயலாத காரியம் என்பதால் பெற்றோர்கள் விரும்பினால் மாணவர்களை பள்ளியில் சேர்த்த அடுத்த 1 மணி நேரத்திலேயே தங்களுடைய வீட்டுக்கு அழைத்துச் செல்லலாம் என்றும், அதுக்கேற்றபடி வழிகாட்டு நெறிமுறைகள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும், விரைவில் அது வெளியிடப்படும் என்றும், அந்த வழிகாட்டு நெறிமுறையின்படியே நவம்பர் 1 முதல் 8 வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நேரடி வகுப்பு நடத்தப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு மகேஷ் தகவலை வெளியிட்டிருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணா.